காலேஜ் முடித்த உடனே நம்மளுக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம யாரையும் போய் கெஞ்ச தேவையில்லை, எந்த ஒரு அடிஷ்னல் கோர்ஸும் வந்து பண்ண தேவையில்லை. லிங்க்டின்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொஃபைலோட நம்ம நெட்ஒர்க்கிங் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா போதும், ஜாபு வந்து ஈஸியாக கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம் வந்து லிங்க்டின்ல வந்து எப்போ வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிக்கும்போதே வந்து இந்த லிங்க்டின்ல வந்து ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். நீங்கள் அப்போவே நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபேஸ்புக்கில் எப்படி இந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்லாம் வந்து கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இங்கே கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் இங்கே கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது கிடையாது, அதுக்கு அதை தவிர்த்து மற்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயமெல்லாம் இல்லாமல் இந்த ஹெச்ஆர்ஸ் அப்புறம் உங்களுக்கு மேலே உள்ள சீனியர்ஸ், மேபி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், அப்புறம் நீங்கள் என்ன ஃபீல்டோ அந்த கேட்டகரியில் உள்ளவங்களே வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஹெச்ஆர்ஸ் வந்து எப்பப்போல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறாங்களோ ஜாப் இருக்குது அப்படின்னு போஸ்ட் பண்ணுறாங்களோ அப்போலாம் வந்து நீங்கள் உங்களுக்கு ரிலீவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் சீனியர்ஸை வந்து எதுக்காக நான் ஆட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, மேபி சம்டைம்ஸ் வந்து அவங்க கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா வந்து அவங்களும் வந்து அதை போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டு அவங்க மூலமாக வந்து நீங்கள் அந்த ஜாபுக்கு வந்து போகலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி விடுவாங்க. இப்போ குறிப்பாக வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஜாப்பு உங்களுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பீஸ், இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்கும். இப்போ நான் கூட வந்து ரீசெண்டாக எங்கே நான் யார் அந்த மாதிரி ஷேர் பண்ணி விட்டாலும் என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைல்னே வந்து நான் ஷேர் பண்ணி தான் விடுவேன். நிறைய இது வரைக்கும் வந்து நான் அந்த பைப்பிங், வெல்டிங் அப்புறம் எம்இபி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நானும் ஷேர் பண்ணி விட்ருக்கேன். எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அப்படி நீங்கள் என்னோடய ப்ரொஃபைலையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா நம்ம யாரையும் போய் கேட்க வேண்டிய கெஞ்ச வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. லிங்க்டின்ல மட்டும் நம்மளோட ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறணும். எப்படி ப்ரொஃபைலை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும் அப்படின்னா வந்து நம்மளோட ஒரிஜினல் நேம், ஒரு நல்ல ப்ரொஃபைல் பிக்சர், அப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ் என்ன, எந்த காலேஜில் படித்தோம், எல்லா விஷயமும் வந்து அதில் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஹெச்ஆர் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் மாதிரி அந்த இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு ரிலீவெண்ட்டாக யார் யார் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து வந்து இன்னும் சில முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்து இதில் நிறைய இந்த கன்சல்டன்சிஸில் இருந்து இந்த போஸ்ட்லாம் வந்து போடுவாங்க. இந்த அப்ரோடா சிமெண்ட் பேப்பர் அப்படின்னு ஒன்று வரும், அதை தான் வந்து நான் வந்து கொஞ்ச நாள் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் டைம் கிடைக்காதனால வந்து அது என்னால் பண்ண முடியலை. பட் அதெல்லாம் வந்து பெய்டு வெர்ஷன் தான், அது வந்து ஒருத்தர் பே பண்ணி அவர் அதை ரிசீவ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார், அந்த மாதிரி தான் வந்து அது எனக்கு கிடைக்கும். அதான் நான் வந்து இங்கே போடுவேன், இல்லைன்னா டெலிகிராம் குரூப்போட வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன். பட் இந்த எந்தெந்த கன்சல்டன்சிஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஜாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பே பண்ணி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த ஜாபை வந்து அவங்க லிங்க்டின்லேயே வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ திங்கக்கிழமை ரிசீவ் பண்ணுற ஜாபை வந்து அவங்க செவ்வாய்க்கிழமை வந்து அந்த பேப்பரில் ஆட் போடுவாங்க. பட் லிங்க்டின்ல வந்து திங்கக்கிழமை எப்போ வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்களோ அப்போவே அவங்க போஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டே அந்த விஷயம் வந்து அந்த ஜாப் வந்து கிடச்சிரும். ஸோ அந்த பேப்பர் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு அப்புறமா தான் அந்த ஜாப் போய் சேரும், அவங்களுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு இன்னும் நிறைய ஃபீல்டுக்கு வந்து ஜாப் ரெக்குயர்மெண்ட் அதிகமாக வரக்கூடியது ஒரு சில கன்சல்டன்சிஸ் இருக்குது. இந்த ஏசியா பவர், ஜெரி வர்கீஸ், அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, அஸ்மேக்ஸ், இந்த மாதிரி நிறைய கன்சல்டன்சி இருக்குது. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனானவங்க தான். அவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் நீங்கள் உள்ளே வந்து செலக்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். பட் லிங்க்டின்ல வந்து ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள், ஒரு வாரம் ரெண்டு வாரம் வர ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ஒரு ஜாப்மே எனக்கு ரிலீவெண்ட்டாக வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவைட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்காது. ஏன்னா அது வந்து நம்ம கண்டினியூவாக நெட்ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சது ஒரு 1000-2000 கனெக்ஷன் வச்சுருக்கோம். எல்லாமே வந்து இந்த ஹெச்ஆர்ஸ் நம்ம ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக உள்ளவங்க அப்படின்னா வந்து பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான ஜாபு கிடச்சிரும். எனக்கு இதுவரை 4 டைம் வந்து இந்த லிங்க்டின்லேயே ஜாப் கிடச்சிருக்கு. நான் இதை ஒரு 2-3 வீடியோஸில் வந்து நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். ஆனால் கண்டினியூவாக நம்ம அதை வந்து எப்போவுமே இப்போ ரெகுலராகவே வந்து நம்ம இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக யூடியூப், ஈவன் நம்ம டெய்லி வந்து கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அதை நம்ம வந்து பார்த்துக்கிருப்போம். இதே மாதிரி வந்து லிங்க்டின்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி நம்ம என்ன ஜாப் தேடுறோமோ தேடிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் கிளிக் ஆகும். எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப வெயிட் பண்ணி ஒரு ஆளுக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து ஒரு பாகிஸ்தானி வந்து என்னோடய கனெக்ஷனில் இருந்தாப்புல.
அவர் ஒரு வெல்டிங் இன்ஸ்பெக்டர் தான். எனக்கு தெரிஞ்சு 2018 இருந்து அந்த மனுஷன் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாப்புல. எப்போ பார்த்தாலும் எல்லா போஸ்ட்லேயும் போய் இன்ட்ரெஸ்டட்னு போட்டுகிட்டே இருப்பார். 2021 வர 3 வருஷம் அப்படி தான் போயிட்டுருந்துச்சு. கடைசியாக 2021 டிசம்பரில், அதாவது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அவருக்கு அல்ஜீரியாவில் வந்து ஒரு ஆன்ஷோர் ஜாப் ஒன்று கிடச்சி போயிட்டார் நல்ல சேலரியில். இதே மாதிரி வந்து நம்ம விடாமல் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். லிங்க்டின்ல வந்து நிறைய செட்டிங்ஸு அப்படி இப்படிலாம் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அந்த ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கூட இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு டைம் ஏதாச்சும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அடுத்தடுத்த டைம் உங்களுக்கு ரிலிவெண்ட்டாக உள்ள ஜாப் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணலாம். எப்போவுமே சரி, ஒரு ஜாபை பார்த்த உடனே அப்ளை பண்ணுறது தான் நல்லது. ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சிட்டா கூட வந்து அவங்க அதை அந்த வேகன்சியை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் இந்த இடத்துலையுமே வந்து நம்ம ரொம்ப சுதாரிப்பாக தான் இருக்கணும். லிங்க்டின்னாக இருந்தாலும் அங்கேயும் வந்து சீட்டிங் நடக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ அங்கே நம்ம ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் சீட் பண்ணுறவங்கள நம்ம ஈஸியாக கவனிச்சிடலாம். ஏன்னா அவங்க வந்து ஜாபு நம்மளுக்கு பொதுவாக வந்து ஜென்யூனாக ஒரு கன்சல்டன்சிலேருந்து ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து நம்மளோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதைத்தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இந்த சீட் பண்ணுற அந்த குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மெடிக்கல் போடணும், நீங்கள் செலக்ட் ஆகிட்டே, ஆஃபர் லெட்டர் ரெடியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. இதை விட வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்குற அந்த அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து இந்த ஜிமெயில் yahoo.com அப்படின்னு சொன்னால் அது வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஃபேக்காக தான் இருக்கும். அதாவது அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி பேரை போட்டு இந்த கன்சல்டன்சி அப்படின்னு போட்டு @yahoo.com அப்படின்னு போட்டுருச்சுன்னா, ஒரு கம்பெனிக்கே ஒரு கன்சல்டன்சிக்கே வந்து ஒரு மெயில் ஐடி இல்லை, இந்த மாதிரி யாஹூ ஜிமெயிலெலாம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபேக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. இதுவே ஒரு சிலர் தனிப்பட்ட முறையில் வந்து போட்டிருப்பாங்க, அவங்க வந்து பெரும்பாலும் ஃபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, அவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸில் வந்து அவங்களுக்கு கிடச்ச ஜாப்போ அல்லது அவங்க கம்பெனியில் ஆள் எடுக்கலாம் மேபி, அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து பண்ணுவாங்க. பட் யாராக இருந்தாலும் வந்து அவங்க காசு, அது நம்மள்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட்டு கேட்குற வரைக்கும் அவங்கள்ட்ட நம்ம சேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவங்க என்ன கேட்டாலும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், அமௌண்ட்டு கேட்குற வரைக்கும். பணத்தை கொடுத்துடக்கூடாது. ஃபைனலாக வந்து அவங்க வந்து அமௌண்ட்டு வந்து கேட்குறான்னு வச்சுருவோம், சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு. ஏன்னா சில இடங்களில் வந்து சர்வீஸ் சார்ஜ் இருக்கும். அப்போ வந்து சர்வீஸ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அவங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. அது எல்லா கன்சல்டன்சிக்குமே உள்ளது தான். ஒன்ஸ் நம்ம ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க, 40,000 அல்லது 30,000 பே பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்கள் செலக்ட் ஆனால் சர்வீஸ் சார்ஜ், அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம முடிவு என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.